ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் சுந்தில் சந்திரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பட்டன் கிளிக் ஈவெண்ட் ட்ராக்கிங் யூசிங் கூகுள் டேக் மேனேஜர். ஸோ ஒரு வெப்சைட் இருக்குது அப்படின்னா, அந்த வெப்சைட்டில் போய் நம்ம ஒரு கண்டிப்பாக ஒரு கால் டு ஆக்ஷன் பட்டன் இருக்கும். நான் ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான் போனீங்க அப்படின்னா, பை நவுன்ற ஒரு கால் டு ஆக்ஷன் பட்டன் இருக்கும், ஆட் டு கார்ட் அப்படின்ற ஒரு கால் டு ஆக்ஷன் பட்டன் இருக்கும். ஸோ இப்படி ஒரு பேஜுக்கு வந்து நம்ம ஒரு பேஜ் வச்சுருக்கோம் அப்படின்னா, அந்த பேஜில் இருக்க பட்டனை எத்தனை பேர் கிளிக் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ட்ராக் பண்ணுறதுக்கு தான் இன்னைக்கு இந்த நம்ம வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லைக் வெப்சைட்டுக்குள்ளே இத்தனை பேர் வராங்கன்றதை நம்ம பார்க்குறோம். பட் ஆனால் எத்தனை பேர் நம்ம வச்சுருக்க கால் டு ஆக்ஷனை கிளிக் பண்ணுறாங்க, நிறைய பேர் உள்ளே வந்துட்டு கால் டு ஆக்ஷனே கிளிக் பண்ணல அப்படின்னா நம்மளுக்கு கன்வர்ஷனே நடக்காது. அதாவது இப்போ அமேசான் நம்மளுக்கு கூகுள் ஆட்ஸ் மூலியமாக வராங்க, ஃபேஸ்புக் மூலியமாக வராங்க. பட் ஆனால் ஒன்ஸ் நம்ம கிளிக் பண்ணி அவங்க வெப்சைட்டுக்குள்ளே போனோடனே நம்ம எத்தனை தடவை ஆட் டு கார்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்றத அவங்க கண்டிப்பாக மெஷர் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி கால் டு ஆக்ஷன் பட்டன் கலர் இருக்குல்ல, அந்த ஆட் டு கார்ட் ஆர் பை நோன்ற பட்டன் கலரை மாற்றி கலரை மாற்றி டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளும் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். மேபி க்ரீன் கலர் வச்சுருந்தா அதிகமான கிளிக்ஸ் கிடைக்குது அந்த பட்டனுக்கு, ரெட் கலர் வச்சுருந்தா அதிகமான கிளிக்ஸ் அந்த பட்டனுக்கு கிடைக்குது அப்படின்றதையும் நம்ம பார்த்து மெஷர் பண்ணலாம். ஸோ இது எப்படி மெஷர் பண்ணலாம், கூகுள் டேக் மேனேஜர் யூஸ் பண்ணி எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பட்டன் கிளிக் ட்ராக்கிங்கை செட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஜென்ரலாக கூகுள் டேக் மேனேஜரோட சில டேர்ம்ஸை பார்க்கணும். ஸோ இந்த டேர்ம்ஸ் நீங்கள் உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருச்சு அப்படின்னா, நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் ட்ராக்கிங்கை செட் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா டேக். ஸோ டேக்னா ஒன்றும் இல்லை, ஒரு கோட் ஸ்னிப்பட், அதாவது கூகுள் அனாலிட்டிக்ஸோட ஒரு கோடாக இருக்கட்டும், இல்லை கூகுள் ஆட்ஸோட ஒரு ஜென்ரல் கோடாக இருக்கட்டும், இல்லை ஃபேஸ்புக் பிக்சல்னு சொல்லுவோம் தெரியுமா, அந்த ஃபேஸ்புக் கோடாக இருக்கட்டும், இதெல்லாம் தான் வந்து கூகுள் டேக் மேனேஜர் டேர்ம்ஸில் நம்ம ஜஸ்ட் ஒரு டேக்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரிகர். ஸோ ட்ரிகர் அப்படின்னா ஒரு கிளிக் ஆனால் இந்த கோடை வந்து அந்த பேஜில் ட்ரிகர் பண்ணு அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி இந்த ஒரு ஒரு பேஜில் வந்து இந்த பேஜ் லோட் ஆச்சு அப்படின்னா இந்த கோடை வந்து ட்ரிகர் பண்ணு அப்படின்னு சொல்கிறது. ஸோ ட்ரிகர் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஒரு ஈவெண்ட் நடக்குது அப்படின்னா, நம்ம ஒரு கால் டு ஆக்ஷன் பட்டனை ஒரு பேஜில் கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா அதை ட்ராக் பண்ண வைக்கிறோம் அப்படின்னா அதுதான் வந்து ட்ரிகர். அதே மாதிரி ஒரு தேங்க்யூ பேஜ் இருக்கும், நம்மளுடைய கூகுள் ஆட்ஸ் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிட்டாங்க அப்படின்னா லேண்டிங் பேஜ் ஃபில்அப் பண்ணதுக்கப்புறம் தேங்க்யூ பேஜை வந்து கன்வர்ஷன் மெஷர்மெண்ட்டாக நம்ம வச்சுருப்போம் இல்லையா. ஸோ அதையும் கூட நம்ம வந்து ட்ரிகராக செட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து ட்ரிகர். ஸோ வேரியபிள் வந்து ஒரு கிளிக் இருக்குது அப்படின்னா ஒரு பேஜில், அந்த நம்மளே சொல்ல தெரியுமா, இது இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்னேன், பட்டன் இருக்குது அப்படின்னா பட்டன் கலரை மாற்றி பார்ப்போம் இல்லையா. ஸோ அதே மாதிரி இந்த கிளிக் நம்ம வந்து ஒரு பேஜில் ரெண்டு மூணு பட்டன் வச்சுருக்கலாம், ஒரு பட்டன் வந்து க்ரீன் கலரில் வச்சுருக்கலாம், இன்னொரு வந்து பட்டன் வந்து ப்ளூ கலரில் வச்சுருந்துருக்கலாம், வேறு வேறு கால் டு ஆக்ஷனாக இருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து எக்ஸ்க்ளூசிவாக நம்ம மென்ஷன் பண்ணுவோம் இந்த ட்ரிகர் ட்ரிகராக இருக்கு. அதுதான் வந்து வேரியபிள்ஸ். அதில் வந்து ஐடி இருக்கும், கிளிக் ஐடின்னு இருக்கும், பேஜ் யூஆர்எல், பாத் யூஆர்எல் இப்படி நிறையா இருக்கும். இது லைட்டாக கன்ஃபியூசிங்காக இருக்கும், பட் இந்த ரெண்டு நீங்கள் ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டீங்க அப்படின்னா ஓகே தான். இப்போ நான் வேரியபிளை வந்து கூகுள் டேக் மேனேஜர் லைவ்ல சொல்லும் போது உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். ஸோ பெருசாக ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆகிக்க தேவையில்ல. ஸோ இப்போ நான் என்னுடைய கூகுள் டேக் மேனேஜர் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு இந்த லெஃப்ட் சைடு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வேரியபிள்ஸ்ன்னு இருக்கா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கான்ஃபிகர்ன்னு இருக்கா. ஸோ இப்போ இதை நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ இந்த ரைட் சைடு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ எதை வச்சு நம்ம ட்ரிகரை செட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி நான் பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் டெக்ஸ்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த வேரியபிள் தேவைப்படுதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். கிளிக் யூஆர்எல்லாக இருக்கலாம், இல்லை கிளிக் ஐடியா இருக்கலாம். ஸோ நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு கிளிக் டெக்ஸ்ட் மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதை எப்படி ட்ரிகரில் யூஸ் பண்ணி கான்ஃபிகர் பண்ண போகிறோம் அப்படின்றத இன்னைக்கு கிளியராக பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் அதை செலக்ட் பண்ணோடனே ட்ரிகர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷனை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணேன் அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி செட் பண்ணியிருக்க எல்லா ட்ரிகர்ஸுமே எனக்கு இந்த இடத்துல காமிக்கும். ஸோ நீங்கள் இப்போ ஒன்றுமே செட் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் பிளைனாக தான் இருக்கும். இந்த ரைட் சைடில் நியூ ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பட்டனை நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு என்ன ட்ரிகர் செட் பண்ண போகிறேன் அப்படின்னா, என் வெப்சைட்டில் இந்த வாட்ச் டிஜிட்டல் டாட் காமில் வாட்ச் மோர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வீடியோஸ் தமிழ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பட்டனை யார் யாரெல்லாம் கிளிக் பண்ணுறாங்க அப்படின்றத நான் ட்ராக் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக இந்த பட்டன் ஈவெண்ட் ட்ராக்கிங்கை மட்டும் நான் இப்போ எப்படி பண்ணுறது அப்படின்னு காமிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரிகர் கான்ஃபிகரேஷனில் இந்த ட்ரிகர் இருக்குல்ல, இதை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக்ஸில் ஜஸ்ட் லிங்க்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு சம் லிங்க் கிளிக்ஸ்ன்றக்கா
அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு கிளிக் டெக்ஸ்ட் கண்டெயின்ஸ் இருக்கா, ஸோ அதாவது கிளிக் டெக்ஸ்ட் அப்படின்னா இதுதான் அந்த டெக்ஸ்ட். ஸோ இதில் என்ன டெக்ஸ்ட் இருக்கு, வாட்ச் மோர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வீடியோஸ் இன் தமிழ் இருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ஒன்று இந்த வாட்ச் மோர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வீடியோஸ் இன் தமிழ் அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணா கண்டெயின்ஸ்ன்றது கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்டார்ட்ஸ் வித் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஸ்டார்ட்ஸ் வித் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஃபர்ஸ்ட் ரெண்டு வார்த்தை என்ன, வாட்ச் மோர் தானே, ஸோ வாட்ச் மோர் அப்படின்னு இந்த இடத்துல நான் கொடுக்க போகிறேன். ஓகே, இப்போ இந்த ட்ரிகரை செட் பண்ணியாச்சு. இப்போ ப்ளஸ் கொடுத்துட்டு இந்த கிளிக் டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, எந்த பேஜில் இருக்குன்னு நமக்கு தெரியணும்ல. ஸோ பேஜ் யூஆர்எல் கண்டெயின்ஸ்னு போட்டுட்டு இந்த டிஜிட்டல் சிந்தில் டாட் காம் இருக்குல்ல, ஸோ அந்த யூஆர்எல் இங்கே கொடுத்துட்றேன். ஓகேங்களா, ஸோ இது நீங்கள் இங்கே ஸ்டார்ட் ஸ்விட்ச்னு போட்டுக்கலாம், இல்லை என் ஸ்விட்ச் போட முடியாது, ஸ்டார்ட் ஸ்விட்ச் நீங்கள் ஆப்ஷன் அடிஷனலாக போட்டுக்கலாம். அதே மாதிரி ஈக்குவல்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் நீங்கள் போட்டுக்கலாம். பட் நான் இங்கே கண்டெயின்ஸ்ன்றதை மட்டும் இப்போதைக்கும் போட்டுருக்கேன். லெட்ஸ் சீ இது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்றதையும் நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ அதே மாதிரி எப்பயுமே நான் அடிக்கடி எது பண்ணாலுமே சொல்லுவேன், நேம் பண்ணுறது கரெக்டாக பண்ணாதான் நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழிச்சு நம்ம வந்து திருப்பி ஏதாவது இந்த ட்ரிகரை கான்ஃபிகர் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அப்படின்னா தான் நம்மளுக்கு புரியும். ஸோ இப்போ நான் இங்கே என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா வாட்ச் மோர் பட்டன் ட்ரிகர் அப்படின்னு கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு இந்த ரைட் சைடில் சேவ்ன்றது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா வாட்ச் மோர் பட்டன் ட்ரிகரை நம்ம ஓகே பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட்டு டேக்ஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு நான் இங்கே ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்க டேக் எல்லாமே எனக்கு இந்த இடத்துல காமிக்கும். இப்போ நான் வந்து நியூ ஒரு டேக் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ நியூ அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து ட்ராக் பண்ணணும்ல எத்தனை பேர் இந்த பேஜ் ஒரு பர்டிகுலர் பேஜில் இருக்க பட்டனை கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து கூகுள் அனாலிட்டிக்ஸை இங்கே லோட் பண்ண போகிறேன் இந்த டேகை. ஸோ கூகுள் அனாலிட்டிக்ஸ் யூனிவர்சல் அனாலிட்டிக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணோடனே ட்ராக் டைப்னு கேட்குது பார்த்தீங்களா, இதில் பேஜ் வியூ அப்படின்னா பேஜ் வியூன் கொடுங்க. நான் இப்போ பட்டன் கிளிக் ட்ராக்கிங்க்கு எக்ஸ்க்ளூசிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கனால இந்த ட்ராப் டவுன் செலக்ட் பண்ணி ஈவெண்ட்டுன்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணுறேன். அதை செலக்ட் பண்ணிவிட்டு கேட்டகரி வந்து பட்டன் ஈவெண்ட். ஸோ உங்களுக்கு எது இதாக இருக்குமோ அதை ஈஸியாக இருக்குமோ புரிகிற மாதிரி இருக்குமோ அதை வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆக்ஷன் என்ன அப்படின்னா கிளிக்கு இல்லையா, ஸோ அந்த அதையும் நான் இந்த இடத்துல கொடுத்துட்டேன். ஸோ மற்றதெல்லாம் அப்படியே இருக்கலாம். இந்த கூகுள் அனாலிட்டிக்ஸ் செட்டிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் நான் ஆல்ரெடி என்னோட கூகுள் அனாலிட்டிக்ஸ் ஐடியா இங்கே செட் பண்ணி வச்சுருக்கேன்னா எனக்கு இந்த ஆப்ஷன்ஸ் கிடைக்குது. நீங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னா நியூ வேரியபிள்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த நியூ வேரியபிளை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ட்ராக்கிங் ஐடின்னு கேக்குதா, ஸோ உங்களுடைய கூகுள் அனாலிட்டிக்ஸ்ல இருக்க ட்ராக்கிங் ஐடியா நம்ம இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும். நான் இப்போ அதை எப்படின்னு காமிக்கிறேன். நான் இப்போ என்னுடைய கூகுள் அனாலிட்டிக்ஸ் அக்கௌண்ட்டில் வந்துட்டேன். வந்துட்டு இந்த லெஃப்ட் சைடில் அட்மின் இருக்கு பார்த்தீங்களா, ஹோவர் பண்ண தெரியுதா. ஸோ இதை செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் டிஸ்பிளே ஆகும். இதில் நீங்கள் போயிட்டு ட்ராக்கிங் இன்ஃபோன் இருக்கு பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு இந்த ட்ராக்கிங் கோட் இருக்கா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ட்ராக்கிங் ஐடி வந்து இந்த இடத்துல தெரியும் உங்களுக்கு. ஸோ நான் இப்போ அப்படியே காப்பி பண்ணி அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்களுடைய ட்ராக்கிங் ஐடியை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சேவ்னு வருதா, இந்த இடத்துல அதை கொடுத்துருங்க. சேவ்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த வேரியபிள் வந்து சேவ் ஆயிரும். ஸோ வழக்கம் போல் இதை கூகுள் அனாலிட்டிக்ஸ்னு சேவ் பண்ணிக்கோங்க. கூகுள் அனாலிட்டிக்ஸ் வேரியபிள் சம்திங் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கனால இப்போதைக்கு இதை நான் பண்ணலை. நான் இந்த இடத்துலேருந்து என்னுடைய ட்ராக்கிங் ஐடியாவே செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ட்ரிகரிங்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி நம்ம இப்போ ஒரு ட்ரிகரிங் ஆப்ஷன் செட் பண்ணுவோம் பார்த்தீங்களா பட்டனுக்கு, ஸோ வாட்ச் மோர் பட்டன் ட்ரிகர் அப்படின்னு சொல்லி. ஸோ அதை நான் இப்போ செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் நேம் பண்ணிட்டேன் ஜிஏ டாக் ட்ரிகர்னு சொல்லி. ஸோ அதுக்கடுத்து சேவ் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு இங்கே ப்ரிவியூனு ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுறேன். ப்ரிவியூ பட்டனை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஸோ இதில் உங்களுடைய வெப்சைட் யூஆர்எல் இருக்குல்ல, எந்த பேஜில் நீங்கள் டெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த யூஆர்எல் இந்த இடத்துல கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஸ்டார்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ என்ன வருது அப்படின்னா கனெக்டட் அப்படின்னு வருது. இப்போ கண்டினியூன்னு கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எந்த டேக்குமே ஃபயர் ஆகாமல் இருக்கா. ஸோ இப்போ நான் இந்த பேஜில் டீபக்கர் கனெக்டட்னு இங்கே வருது. ஸோ இதே மாதிரி நீங்கள் எந்த பேஜில் டெஸ்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு டீபக்கர் கனெக்டட் அப்படின்ற இது வருதா இல்லையான்னு தெளிவாக பார்த்துக்கோங்க.
இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ நான் போய் இது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னா வாட்ச் மோர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வீடியோஸ் இன் தமிழ் இந்த பட்டன் தானே கிளிக் பண்ணால் எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் ஓகே, இந்த இங்கே காமிக்குது பார்த்தீங்களா, ஃபைவ் லிங்க் இந்த காமிக்குதா, ஜிஏ டேக் ட்ரிகர் அப்படின்னு காமிக்குதா. ஸோ அப்போது மற்ற எந்த டேக்குமே ஃபயர் ஆகலை, இந்த கரெக்டாக நம்ம செட் பண்ண அந்த யூனிவர்சல் அனலிட்டிக்ஸ் ட்ரிகர் மட்டும் ஃபயர் ஆகுது. ஸோ அப்படின்னா இந்த பட்டன் ட்ராக்கிங் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த அனலிட்டிக்ஸில் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, பிஹேவியர் போயிட்டு ஈவெண்ட்ஸில் ஓவர் வியூ செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே காமிக்கும். ஸோ ரெண்டு தடவை கிளிக் பண்ணியிருக்காங்க, நான் ஒருத்தர் தான் கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ யூனிக் ஈவெண்ட்ஸில் ஒன்றுன்னு காமிக்குது. ஸோ அதே மாதிரி செஷன் பெர் ஈவெண்ட்டு இதெல்லாம் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஈவெண்ட் ஆக்ஷன் அப்படின்னு செலக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கிளிக்ஸ் அப்படின்றத காட்டும். நான் அந்த இடத்துல லேபிளில் நேம் கொடுத்தேன் பார்த்தீங்களா, நம்ம அங்கே என்ன நேம் கொடுக்குறோமோ அதுதான் இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும். ஸோ ஈவெண்ட் ஆக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா கிளிக்ஸ். ஸோ டேட் வந்து இன்னைக்கு டேட்டை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னுடைய இன்னொரு ஈவெண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, லைக் என்னுடைய வெப்சைட்லேயே இந்த சி வீடியோஸ்க்கு ஒரு ட்ரிகர் கிரியேட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதோட ஸ்டாட்ஸை நான் இன்னும் எப்படி டீட்டெயிலாக பார்க்கலாம் அப்படின்றதையும் இப்போ காமிச்சிடுறேன். ஸோ இப்போ நம்ம ட்ராக் பண்ண போகிறது இந்த சி வீடியோஸ்னு கிளிக் பண்ணது யார் யார் அப்படின்ற மாதிரி. ஸோ யார் யாருன்னா லைக் எங்கேருந்து டிராஃபிக் வந்திருக்கு, கூகுள் ஆர்கானிக்கா இல்லை கூகுள் ஆட்ஸ் மூலியமாவா அப்படின்றதுக்காக. ஸோ நான் இப்போ பாஸ்ட் 7 டேஸோட இதை இங்கே ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பட்டன் கிளிக்ன்றிருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணால் எனக்கு இந்த மாதிரி ஓகே டோட்டல் ஈவெண்ட்ஸ் யூனிக் ஈவெண்ட்ஸ்லாம் காமிக்குது. இப்போது இந்த செகண்ட் டைமென்ஷன் இருக்குல்ல அதில் போயிட்டு சோர்ஸ் ஆர் மீடியம்ன்றக்கா அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு, உங்கள் ஆர்கானிக் கூகுள் வழியாக வந்தவங்க வந்து ஒரு ரெண்டு பேர் அந்த பட்டனை கிளிக் பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி நிறையா வீடியோஸ் அவங்க பார்க்குறதுக்கு விருப்பப்பட்டிருக்காங்க அப்படின்றதும் இது மூலிமா எனக்கு கன்வே ஆகுது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஃபேஸ்புக் கேம்பெயின் பண்ணுனா சரி, கூகுள் ஆட்ஸ் கேம்பெயின் பண்ணுனா சரி, கண்டிப்பாக ஒரு ரெண்டு மூணு பேர் அதுலேருந்து உங்களுக்கு கிளிக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ என்னது ஆகும் அப்படின்னா, இந்த சோர்ஸ் ஆர் மீடியம் செக்ஷனில் கூகுள் ஆட்ஸ் அப்படின்னா கூகுள் சிபிசி அப்படின்னு இந்த இடத்துல வரும். ஆர்கானிக்கு பதிலாக சிபிசி அப்படின்னு தெரியும். ஃபேஸ்புக் அப்படின்னா ரெஃபரல் ஆர் ஃபேஸ்புக் சம்டைம்ஸ் இந்த கீழே இதே மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஸோ நான் இப்போ டேக் அசிஸ்டண்ட்டில் டெஸ்ட் பண்ணனால எனக்கு அது வந்து டேக் அசிஸ்டன்ட் google.com அதுவும் இந்த இடத்துல எனக்கு காமிக்குது. ஆர் வந்து ஸ்ட்ரைட்டாக உள்ளே வந்தவங்க digitalcentral.com ஸ்ட்ரைட்டாக அடிச்சு உள்ளே வந்துருப்பாங்க. அப்படி வந்தவங்க அந்த ஆர் பேர் அந்த பட்டனை கிளிக் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ ஓகே, நம்ம கூகுள் அனாலிட்டிக்ஸோட செட் பண்ணியாச்சு. இப்போ இதே மாதிரி தான், பிகாஸ் எல்லாருமே வந்து ஒவ்வொரு தடவையும் இங்கே வந்துட்டு பிஹேவியரில் போயிட்டு ஈவெண்ட்ஸில் போயிட்டு நெக்ஸ்ட் இங்கே வந்து செகண்ட் டைமென்ஷன் எடுத்து இப்படி கூகுள் ஆட்ஸில் எவ்வளோ கன்வெர்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்க விரும்ப மாட்டாங்க. இட்ஸ் ஆப்வியஸ், ஒத்துக்கிறேன். ஸோ இதே மாதிரி நம்ம இப்போ கூகுள் ஆட்ஸுக்கு செட் பண்ண போகிறோம். அது ரொம்ப சிம்பிள் தான். ஒன்ஸ் நம்ம ட்ரிகர் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ கூகுள் ஆட்ஸ் செட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வெறும் 1 மினிட் or 2 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ அது எப்படின்னு இப்போ பார்த்துடலாம். ஸோ இப்போ நான் என்னுடைய டேக் மேனேஜருக்குள்ளே திருப்பி வந்துட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டேக்ஸை செலக்ட் பண்ணிக்கிறோம், நியூன்னு அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ண உடனே டேக் கான்ஃபிகேஷன் வருதா, இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு முதல்ல கூகுள் அனாலிட்டிக்ஸில் நம்ம பார்க்கணும் அப்படின்றதுக்காக கூகுள் அனாலிட்டிக்ஸ் யூனிவர்சல் அனாலிட்டிக்ஸ்னு நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்ம கன்வர்ஷன்ஸை மெஷர் பண்ணணும், கூகுள் ஆட்ஸில் எக்ஸ்க்ளூசிவாக மெஷர் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி கூகுள் ஆட்ஸ் கன்வர்ஷன் ட்ராக்கிங் இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ கன்வர்ஷன் ஐடி அண்ட் கன்வர்ஷன் லேபிள் கேட்கும். ஆப்வியஸ்லி கூகுள் ஆட்ஸ்குள்ளே போயிட்டு உங்கள் பர்டிகுலர் கன்வர்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு யூசிங் கூகுள் டேக் மேனேஜரில் டேக் செட்டப் கடியில் கன்வர்ஷன் ஐடி அண்ட் கன்வர்ஷன் லேபிள் இருக்கும். ஸோ நான் இப்போ அதை செலக்ட் பண்ணுறேன். ஸோ செலக்ட் பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணியாச்சு. பேஸ்ட் பண்ணிட்டு கீழே ட்ரிகர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் ஆல்ரெடி நம்ம கான்ஃபிகர் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த வாட்ச் மோர் பட்டன் ட்ரிகர். ஸோ அதை இப்போது செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு டேக் நேம் வந்து கூகுள் ஆட்ஸ் சம்திங் ரிலேட்டடாக எப்பயும் போல் கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு இப்போது சேவ்னு கொடுத்துட்றேன். இப்போ இந்த இடத்துல வந்திருக்கா அப்படின்றத பார்த்தோம்னா எஸ் ஜிஆர்ஸ் பட்டன் இவன் டேக் அப்படின்னு இந்த இடத்துல நம்மளுக்கு காமிக்குது. இப்போது நெக்ஸ்ட்டு ப்ரிவியூன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு எப்பயும் போல் நான் இந்த பட்டனை இங்கே வந்து கிளிக் பண்ணேன். கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டேக்ஸ் ஃபயர் ஆகிறதுல என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிஏ கூகுள் அனலிட்டிக்ஸ் டேக் ட்ரிகரு, கூகுள் ஆட்ஸ் இப்போ செட்டப் பண்ணோம்ல அந்த பட்டன் ஈவெண்ட் ட்ராக் ட்ரிகர் ஆயிருக்கு. ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் ஃபேஸ்புக் பண்ணணும் அப்படின்னாலும் இப்போ கூகுள் ஆட்ஸ் கூகுள் அனாலிட்டிக்ஸ் இருக்கிற இடத்துல அந்த ஃபேஸ்புக் கூட நீங்கள் போட வேண்டியது வரும். ஸோ தட் நம்ம வந்து பர்டிகுலர் இப்போ கூகுள் ஆட்ஸ்லேயே போய் அந்த கன்வர்ஷன் பர்டிகுலர் இடத்துல ஆயிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து கூகுள் ஆட்ஸ்லேயே அந்த கன்வர்ஷனை நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு எப்படி ஒரு பட்டன் ஈவெண்ட் ட்ராக்
ட்ரிக் செட் பண்றது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் அப்படின்னு நம்புறேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ், ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.